ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமோஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாமா, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பருப்பே இல்லாத சாம்பார் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் அப்படியே கிள்ளி மட்டும் போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. கம்மியாக வைக்கிறதுனால நான் சின்ன வடச்சட்டி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூட்டிக்கலாம், அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு மட்டும்தான். நல்லா வதங்கிடுச்சுங்க, பாருங்கள், நல்லா இப்போ வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, மைய வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இன்றைக்கி அதை ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலன்னா, நான் இங்கே பாருங்கள், கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு கலக்கிக்கலாங்க. கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க. 1-2 ஸ்பூனு கடலை மாவு வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கடலை மாவு தான் ஆட் பண்ணுறேன். 2 மாவுமே ஆட் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா கொதிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போயே சாம்பார் கலருக்கு வந்துடுச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொதிக்கும் போது நல்லா கெட்டியமாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி தக்காளி வேகிறதுக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும், 1 பிஞ்சு, அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்பயே நல்லா கம கமன் இருக்கு. பார்க்கவே பாருங்கள், சாம்பார் கலரில் தாங்க வந்துருச்சு அப்படியே. பாருங்கள், சாம்பார் கலருக்கு வந்துருச்சு. இது ஒரு கொதி வந்துட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இட்லி தோசை சூப்பரான காம்பினேஷன். பார்க்கவே பாருங்கள், சாம்பார் எப்படி வைப்போமோ அதே கலர்லேயே ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு கொதி வந்துட்டுங்க. வேணும்னா நீங்கள் இதில் ஒரு கோழிக்குண்டு சைஸில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி புளி கரைச்சி ஊற்றலைங்க எதுவும். அதுவும் நல்லா தான் இருக்கும் புளி கரைச்சி ஊற்றினாலும்.
நான் இங்கே கரைச்சி ஊற்றாமல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி சாம்பார் தோசை, இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாம்பார் வச்சோம்னா எத்தனை இட்லி வச்சாலும் பத்தாதுங்க, எத்தனை தோசை வச்சாலும் பத்தாதுங்க. பாருங்கள், இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்க பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சாம்பார் தோசை இட்லி தோசை சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தோசை ரெண்டு சுட்டு கொடுத்துடலாம், சாப்பிட்டோம் எல்லாம். பாருங்க, சூப்பரான பக்காவான தோசை இட்லிக்கு ஆப்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.